சூப்பரா இருக்கு. சூப்பர் என்டர்டைன்மெண்ட் நீலம் ப்ரொடக்ஷன் வர படங்கள் சாதி அப்படின்னு சொல்லக்கூடாது. அது சாதி உடக்கிறது அது படம் பண்றாங்க அவங்க. இந்த படத்துல மெயினா வந்து குடும்பம் பத்தி பேசிருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு. பயங்கரமா என்ஜாய் லேக் ஒண்ணுமே இல்ல. படம் பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். சூப்பரா இருக்கு படம். ஏன்னா காமெடி எல்லாம் பயங்கர ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மா சென்டிமெண்ட் சூப்பரா பண்றீங்க. ஊர் சேமா கலக்கிட்டாங்க, பயங்கரமா பண்றாங்க. அப்புறம் தினேஷ் ஆகட்டும், மாரி ஆகட்டும், அப்புறம் ஒரு உண்மையிலான ஒரு கேரக்டர் இருக்கு அதுல. ஆக்சுவலி நம்ம ரியல் கேரக்டர் மூர்த்தி அவர் பயங்கரமா பண்றாரு. படம் பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலி என்கேஜிங்கா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். நல்லா இருக்கு. ஒரு சென்டிமெண்ட் தான் ப்ரோ. காமெடி சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட் மட்டும் மிஸ் பண்ண கூடாது ப்ரோ. அவ்வளோ சூப்பராக இருக்கும் படம். அப்படிலாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லை ப்ரோ. யாரும் எல்லாருமே பார்க்கலாம், எல்லாரும் பார்க்க முடியும் படம். அம்மாவுக்குள்ள என்ன சாதி இருக்கா இல்லை, நீளத்துல அது மாதிரிலாம் சாதிலாம் அது இல்லை. அம்மாவை பிடிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து பார்த்தேன். சொல்ல தேவையில்ல, அடி பின்னிட்டு இருக்காங்க. சீன் பை சீன் ஆய வைக்கிறாங்க, பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி அப்படின்னு, ரியல் ஸ்டோரி, உண்மையிலேயே ரியல் ஸ்டோரி தான். ஸ்டோரி வந்து மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஈக்குவலாக இந்த படம் வந்து வருமா? கண்டிப்பாக வரும். ஃப்ரெண்ட்ஸுக்கே அந்த அளவுக்கு படம் ஹிட்னா, அம்மாவுக்கு இந்த இந்த படம் ஹிட்னே சொல்ல முடியாது. மிகப்பெரிய ஒரு படம் ஹிட்டாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கே ஹிட்டுனா அம்மாவுக்கு சொல்ல தேவையில்லை. போயிட்டு ஆய வச்சுச்சு படம். சமீபத்துல ஒரு மலையாள படமும் கூட வந்து இந்த ரியல் ஸ்டோரியால பயங்கரமா ஹிட் ஆச்சு. சோ அதுக்கு ஈக்குவலா இந்த படம் வரும். கண்டிப்பா நல்ல மெசேஜா சொல்லியிருக்காரு சுரேஷ் மாதிரி. அண்ணா வந்து இந்த படத்தை வந்து இயக்குனதில் நான் ரொம்ப பிரமிப்பாக பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத விட, ஊர்வசி மேடம் வந்து இந்த படத்தை வந்து நல்லா ஆக்டிங், அவங்களுடைய ஆக்டிங் வந்து செம சூப்பராக இருக்குது. ஒரு கமர்ஷியலான மூவியாக இருக்குது. எல்லா லொக்கேஷனுமே வந்து லைவ் லொக்கேஷனாக இருக்குது. ஒரு ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உண்மையான ஒரு ஸ்டோரியை வந்து ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி மாதிரி இது சொல்லியிருக்காங்க. அந்த ஊர்வசி மேடம் அம்மாவுடைய கேரக்டர் வந்து அந்த கதாபாத்திரங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப பிரமிப்பாக பார்த்தேன். நான் நல்ல மெசேஜாக சொல்லியிருக்காரு ரஞ்சித் அண்ணாவுடைய ப்ரொடக்ஷனில். இது ஒரு அரசியல் படமாக இல்லாமல் ஒரு குடும்ப ஒரு நடுத்தரமான நிலையில இருந்து வாழ்ந்தவங்களுடைய ஒரு ஸ்டோரியா வந்து சொல்லியிருக்காரு. மாறன் வந்து இதுல வந்து பெருசா காமெடி பண்ண ஒரு கேரக்டர், ஒரு கேரக்டரோட பண்ணியிருக்காரு. அது ஒரு ஜென்ரலாக நல்லா இருக்குது. அந்த கேரக்டர் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்ல ஒரு இதாக பண்ணியிருக்காரு. காமெடி இல்லாமல் ரொம்ப ஒரு இது இல்லாமல் ஒரு ஜென்ரலாக இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு சார். எமோஷனலாக இருக்கு. அம்மா சென்டிமெண்ட் தான் படம். வீட்டில் வந்து குடும்பத்தில் வந்து பணம் காசு எல்லாம் தாண்டி அம்மாவை நல்லா கவனிக்கணும் அப்படிங்கிறது தான். அண்ணன் தம்பியில் ஒற்றுமையாக இருக்கணும். அதுதான் ரொம்ப எமோஷ்னலாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. காமெடி சில இடங்களில் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எனக்கு லேக் அந்த மாதிரி இல்லைங்க. ஒரு கனெக்ட் ஆகுது. ஒரு ஃபேமிலி, ஒரு அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க, அக்கா தங்கச்சி கூட இருந்தவங்க கனெக்ட் ஆகுது. அப்படிங்கும்போது அந்த எமோஷன் வந்து நம்ம நிறைய நிறைய தவறு பண்ணியிருப்போம். அம்மா வந்து திடீர்னு சில சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து நம்ம அதை கண்டுக்கிறதே இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து கனெக்ட் ஆகும். ஆமாம், வெளியூரில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் அவங்களாம் வந்து நம்ம நிறைய தவறு பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குற்ற உணர்ச்சி வரும்ல, அந்த குற்ற உணர்ச்சி வந்து இந்த படம் ஏற்படுத்துது. பேசிக்காக வந்து எனக்கே நாலு அண்ணனுங்க, நான் தான் லாஸ்ட்டு, மொத்தம் அஞ்சு பசங்க. இப்போது எங்கள் அம்மா சில பண்ணும்போது சின்ன சின்ன கோவம் வரும். எனக்கு மூத்த வேலைனாலும் எங்கள் அம்மா அடிச்சிருக்கான். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு இப்போ வந்து கண் முன்னாலேயே வந்து நிற்குது. நான் ரெண்டு மூணு சின்ன அழுதுட்டேன். அருமையாக என்ன படம்
அம்மாவை சின்ன வயசுல எப்படி பாத்துக்கலாம், அதே மாதிரி பெரியவங்களாலும் அம்மாவை நாம பாத்துக்கணும், அவ்வளவுதான் சார். நல்லா இருக்கு சார், காமன் மேன் ஒருத்தர் அடிச்சிருக்காரு, நிறைய அம்மா சென்டிமெண்ட் இதுல இதுல வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் சார், நல்லா இருக்கு. படம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. பெத்தவங்களை கைவிடாம லாஸ்ட் வரைக்கும் பாக்கணும், அதுதான் என்னோட படம். ரொம்ப நல்லா இருந்ததுப்பா, நல்லா இருந்தது மனசுல. எங்களோட எங்களுக்கும் வயசு ஆயி போச்சுலப்பா, எங்களோட நிலைமையா நினைச்சு பார்த்து கொஞ்சம் அழுதோம். கண்டிப்பாப்பா, எல்லா மருமகங்கள்லாம் சுயநலவாதியா இருக்கிறாங்க. அந்த காலத்துல அம்மா அங்களை பார்க்க மாட்டேன்றாங்க. நம்ம அம்மா எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி தான் மாமியாரும் பார்க்கணும், தெரிய மாட்டேன். கண்டிப்பா ரொம்ப நல்லா இருந்தது. டைரக்டர் ஒரு டேங்க் சொல்லுங்க. உண்மை சம்பவத்தை பத்தி தான் எடுத்திருக்காங்க. தியேட்டர்ல பாக்கும்போது எப்படி இருந்தது? நல்லா இருந்தது சார், ரொம்ப உண்மையான சம்பவம், ரொம்ப நல்லா இருந்தது படம், எனக்கு பிடிச்சிருக்கு. லாஸ்ட்ல எப்படி இருந்தது படம்? லாஸ்ட் நல்லா, லாஸ்ட் சீன் எல்லாம் ஃபேமிலியா எல்லாம் பூரோஷி மேம் எப்படி நடிச்சிருக்கு? நல்லா நடிச்சிருக்கு.